Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் ஜோத்பூர் போயிருந்தப்போ அங்கே ஷாப்பிங் போனோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வந்து சர்தார் மார்க்கெட், அதாவது கிளாக் டவர்னு சொல்லுவாங்க, அங்கே தான் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். அதான் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா திங்ஸ் இருந்துச்சு, பேகு, அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு தேவையானது, அப்புறம் கிச்சன் திங்ஸு, பேங்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதுவும் ரொம்ப சீப்பாகவே எல்லாமே கிடச்சிது. ஹால் வீடியோவில் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம், எந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம், அதோட ரேட்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சர்தார்பூன்ற ஒரு ஏரியாவில் தான் வந்து ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஈவினிங் போல் தான் ஜோத்பூர் வந்தோம். ஜோத்பூர் வந்ததுக்கப்புறமா ஹோட்டலில் வச்சு செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு போய் பார்த்துட்டு வருவோம் என்னென்ன திங்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே வந்து பட்டர் ரொட்டி வாங்கினோம், அதுக்கப்புறம் காஜு கறி வாங்கினோம், அப்புறம் ரோஸ்ட் வாங்கினோம். ரோஸ்ட்டுக்கு வந்து சட்னி அண்ட் சாம்பார் ரெண்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து நாங்கள் கிளாக் டவர் வந்துட்டோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. நீங்கள் வந்து சர்தார் மார்க்கெட்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ யாருக்கும் தெரியாது, கிளாக் டவர்னு கேளுங்க, இல்லைனா கண்டா கர்னு கேளுங்க, அது வந்து ஹிந்தியில். இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த கிளாக்கு. இந்த கிளாக்கை சென்டராக வச்சு தான் சுற்றியும் ஃபுல்லாக ஷாப்ஸ் இருந்துச்சு. ஈவினிங் டைம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். சும்மா நாங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரலான்ட்டு தான் நாங்கள் போனோம். நைட் ஒரு 8:30 வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாமா. ஜென்ஸ்க்கு தேவையான டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கேர்ள்ஸுக்கு தேவையான ஸ்கர்ட்டு, நைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோடு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துட்டோம். வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி போனோம். மெயின் ரோட்க்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு 50 ரூபீஸ் கொடுத்து ஏ பேண்ட்டு நைட் ட்ரெஸ் தான் ஃப்ரீயாக போட்டுக்கலாம் போல. ஆட்டோவில் போனோம். இப்போ நம்ம மார்க்கெட் முன்னாடி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். அப்போது டைம் வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து 10:00 to 10:30 தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்களாமா. அதனால் வந்து நாங்கள் சும்மா பார்த்துட்டு ஒரு சில ஷாப்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டல் போகலாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுமே இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இது ஒன்று தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு, நிஹாரி ஹோட்டல்னு சொல்லிட்டு. இங்கே சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுதான் அந்த ஹோட்டல். ஹோட்டல் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு, பட்டு ஃபுட் நல்லா இருந்துச்சு. இந்த சூப்ஸு, ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸில் வந்து வெஜிடேரியன்ஸ், அதுக்கப்புறமா வந்து சைனீஸ் ஃபுட்லாம் இருந்துச்சு, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைஸ் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பீஸா, பாஸ்தா இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்து பன்னீர் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு ரோஸ்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கு சாம்பார் அண்ட் சட்னி கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு பன்னீர் பரோட்டா மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பிக்கிள், கர்ட் அண்ட் சுகர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ தான் ஷாப்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நீங்கள் இங்கே இந்த கிளாக் டவரில் உள்ளே இருக்கிறதுல ஷாப் பண்ணால் தான் கொஞ்சம் ரேட்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். இந்த வெளியே இருக்கிற ஷாப்ஸ்லாம் அந்த ரோட் சைடு இருந்துச்சுல்ல, ரோட் பக்கத்தில் இருந்தால் அந்த ஷாப்லலாம் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களெல்லாம் போய் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரேட் சீப்பாக தான் இருந்துச்சு. ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வந்து பேரம் பேசி வாங்குறதுல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ஒரு ஓவரால் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க. எந்தெந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஷாப்பில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரேட்ஸ்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இது ஃபுல்லாகவே வந்து கிட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. இப்பதான் ஒரு ஒரு ஷாப்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே டாப்ஸ்லாம் இருக்குது. இப்போ டாப்ஸ் தான் நாங்கள் பார்க்கலான்ட்டு போயிட்டுருந்தோம். இது வந்து ஷார்ட் டாப்ஸு, நம்ம வந்து ஜீன்க்கு ஸ்கர்ட்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் போடத்தான் செய்வா, அதில் வேலை ப்ரைஸ் டேக்லாம் இருக்காது. எல்லாமே அவ்வளோ கரெக்டாக இருக்கு, நல்லா தான் இருக்குது. பையா சாப் கித்தனைக்கா? 200 கா ஏக் 200 ரூபாயா? இப்போ வந்து என்னோடய சிஸ்டர் இன்லாக்காக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த ஷாப்பில் மட்டும்தான் 200 சொன்னாங்க, மற்ற பக்கம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சொன்னாங்க. இப்போ நாங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான டாப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். நைட் ட்ரெஸ் பேண்ட்ஸ்லாம் கூட இருந்துச்சு. இது வந்து நம்ம சும்மா ரஃப் யூஸ்க்கு வந்து வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக காலேஜ்க்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனைக்கா? 20 ரூபாயா? பத்தேகால். தெரியுமா, மொத்தமாக பார்த்துட்டு திரும்பி பண்ணலாவா? நைச்சா யார் ஒன்னே ஒன்று வாங்கிக்கலாம் பாவோ. ஏ ஏக் மின் இருக்குண்ணா ஜேக்கோ. ஆ வெளியே இதெல்லாம் 100 ரூபா சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் கீச்சன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம், ஏதாவது ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த பையன் பாவம் பின்னாடியே வந்துட்டு இருந்தான், அதனால தான் சரி ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். இதான் ₹100 செட்டு. 100 ரூபாய்னா பரவாயில்ல, அவளுக்கு 10 எல்லாம் சின்னதாக இருக்குது. ஆ இதெல்லாம் சின்னது, அவளுக்கு 2 ஆயிடுச்சுடி. ஆஹா 2 குழந்தைக்கெல்லாம் இல்லை இங்கே வா.
நாங்கள் மறுபடியும் இன்னொரு ஷாப்பில் போய் குர்த்தி டாப்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆ, இங்கே நல்லா டிசைன் டிசைனாக இருக்குது டாப்ஸ் எல்லாம். எவ்வளோன்னு கேளு. ஒரு ஐடியா தோத்த டாப் கிட்னேக்கா கிட்னேக்கா டேட் சோ 150 ரூபாயா? இப்போ நாங்கள் வந்து எனக்கு என் சிஸ்டருக்கு அப்புறம் என் சிஸ்டர் இல்லா மூணு பேத்துக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறமா அங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படி வந்தோம். இங்கே ஃபுல்லாக டாப்ஸு, கேர்ள்ஸ்க்கு அப்புறம் பாய்ஸ்க்கு தேவையான டிஷர்ட்ஸு, கிட்ஸ்க்கு தேவையான கவுன்ஸ் மாதிரி இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு போட்டிருக்க பக்கம் நம்மளால் பார்கெயின் பண்ண முடியாது. கொஞ்சம் மற்ற ஷாப்ஸ் பார்த்து இது பண்ணுங்க. என்னது அதுக்கப்புறமா தான் இந்த கார்னரில் ஒரு கடை பார்த்துட்டு போனோம். நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நேற்று இங்கே தான் பார்த்தோம். நாங்கள் நிற்கிறோம் பாரு, நமக்கு இது சொன்ன பையன் பாவாடையெல்லாம் 250 ரூபாய்ன்னா பரவாயில்லதேன். வீட்டில் இருக்கீல போடுறதுக்கெல்லாம் நல்ல பாவாடை தான். ஒரு அடி அடிக்கணும், ஒரு அடி அடிச்சுட்டா வெளியும் கூட போட்டு போகலாமாட்டிருக்குது. இந்த ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வந்து 75 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு. டார்க் கலர் பாவாடை தான் வாங்கணும். ஒரு சிலது வந்து லைட்டாக அழுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து போகிறனால அப்படி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து தேடி எடுத்தீங்கன்னா நல்லதாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஸ்கர்ட்ஸு. எல்லாத்துலேயுமே ஒரு நொன்று வாங்கிக்கலாம் மாட்டிருக்குது. அப்போ திக்காக இருக்கிறத எடு, நல்லதா? இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் பேண்ட்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் நம்ம போட்டுக்கலாம். और भाई बोला था ज़्यादा भीड़ आएगा कि आप लगेगी ना 12 बजे के बाद भीड़ हो जाएगी. अच्छा 12 बजे के बाद और लगेगा क्या? दुकान इतना ही सब खुलेगी. இப்போ நாங்கள் அடுத்த ஷாப் போயிட்டுருக்கோம். இது எல்லாமே வந்து பாய்ஸ் யூஸ் பண்ணுற டிஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. டிஷர்ட்ஸ்லாம் வந்து 150 தான் ரெண்டு டிஷர்ட்ஸ். இதெல்லாம் ட்ரௌசர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஜர்கின்ஸ்லாம் கூட இருந்துச்சு. அது எல்லாமே வந்து 800 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்துட்டு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தோம். இங்கேயும் நிறையா ஸ்கர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து 100 ருபீஸாக என்னமோ சொன்னாங்க. ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு ரேட் சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் திங்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே பவர் பேங்க் இந்த மாதிரிலாம் நிறையா இதை தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்துச்சு.
அப்புறம் மறுபடியும் இந்த சைடு வந்துட்டு இருந்தோம். தங்கச்சி கேட்ட மாதிரி ஹாஃப் பேண்ட் இல்லையே. இப்போ நாங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் ஏதாச்சும் வாங்கலாம், இல்லை ஷூஸ்லாம் ஷூ மாடலில் ஏதாச்சும் வாங்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் போனோம். இங்கே 150 ரூபா ஒரு செருப்புங்க. நான் போய் நிறையா பார்த்தேன் பட் வந்து எனக்கு எதுவும் செட் ஆகலை. நிறையா நார்மலான ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் மாதிரி டைப், அதுக்கப்புறம் ஷூ மாடல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு மறுபடியும் இந்த சைடு வந்தோம். இன்னொரு சைடு இங்கே இது ஃபுல்லாக வந்து ராஜஸ்தானிஸ் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்துச்சு. ராஜஸ்தானி ஸ்டைல் வேண்டாமா? இதான் வந்து இன்னொரு என்ட்ரன்ஸு. இங்கே வரைக்கும் ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. இந்த என்ட்ரன்ஸ் வந்து பேக் சைடு இருக்குது. நம்ம வந்தது வந்து ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸில் தான் நம்ம வந்தோம். அதுதான் வந்து ஜோத்பூரில் இருக்கிற அந்த ஃபோர்ட்டு. ஃபோர்ட்டு கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வாட்சு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். என்ன கலர் வேணும் பார்த்து வச்சு பார்ப்போம். இது மாதிரி தங்கச்சிக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி தெரியுமா? வாங்கினா இது மாதிரி ரெண்டு வாங்கு. இந்த வாட்ச் எல்லாமே 100 ரூபீஸ் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது மாடல்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாட்ச் கூட நல்லா இருந்துச்சு. இது 150 சொன்னாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.